வணக்கம். நெக்ஸ்ட் வீக்குக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஒரு நாலு ஸ்டாக்கை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் உள்ள என்ட்ரி டார்கெட் ஸ்டாப்லாஸ் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸோட என்ட்ரி. இப்போ நாலு சார்ட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களோட அனலைசஸும் இது பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இதுவே அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட அனலைசஸும் இது பண்ணிட்டு பண்ணுங்கள். இப்போ டாக்டர் லால்பத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனிக் என்ட்ரி வந்து 2730லேருந்து 2820 வரைக்கும் இந்த என்ட்ரி ஜோன் இருக்குது. இப்போ இந்த என்ட்ரி ஜோனில் தான் நின்றுட்டு இருக்கு. இப்போ இந்த என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3235 and 3380. இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 2630. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன் டாக்டர் லால்பதியில் இதான் என்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி. ஹெச்டிஎஃப்சிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி ட்ரிகர் ஆகிட்டு மேலே கேண்டில்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போது 2460லேருந்து 2430 வந்து என்ட்ரி ஜோன். நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2380. டார்கெட் வந்து 2620லேருந்து 2600 வரைக்கும் இருக்குது. இப்போ இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலுமே நமக்கு வந்து ஓரளவுக்கு என்ட்ரி ஜோனுக்கு நியராக தான் இருக்குது. மண்டே சான்சஸ் கிடைச்சா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், பேட்டர்ன்ஸை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் உள்ள என்ட்ரி டார்கெட்டும் நான் சொல்லியிருக்கேன். உங்கள் அனலைசஸும் இது பண்ணிட்டு பண்ணுங்கள். இது ஏன்னா மார்க்கெட் டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கிறேன். இப்போது விப்ரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளோட என்ட்ரி ஜோனில் தான் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து 520. நம்ம என்ட்ரி ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 550லேருந்து 570. டார்கெட் வந்து 630 and 640. இதுதான் நம்ம டார்கெட் விப்ரோக்கு. ஹேவல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து என்ட்ரி ஜோனுக்கு வரல. 1020லேருந்து 1060க்குள்ளே நம்ம என்ட்ரி ஜோன். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 960. டார்கெட் வந்து 1180லேருந்து 1225 வரைக்கும் நம்ம டார்கெட் இருக்குது. இப்போ இந்த நாலு பேட்டர்னுமே நீங்கள் பார்த்துக்கங்க. உங்கள் அனலைசஸும் இது பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இது அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. இது என்னோடய அனலைசஸ். ஏன்னா இதில் எங்காவது நம்மளுக்கு ஸ்டாப் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் ஸ்விங்குக்கு வந்து ஆவரேஜ் கான்செப்டில் நான் பண்ணிடுவேன். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த நாலு சார்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம்.